வணக்கம் நண்பர்களே, நாம் மறுபடியும் சந்திக்கிறோம். நான் பொறியியல் துறையில் ஒரு பேராசிரியர். எனது வயது நீங்கள் அனுமானிக்க முடியும். இது ஆன்மீகன்ற தலைப்பில் இது 5வது பாகம். இதுக்கு முன்னால் 4 பாகத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்து புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது 5வது பாகம். தலைப்பு வந்து ஆன்மீகம். இந்த சேனலுடைய பேர் வந்து நான் கடவுள்னு வச்சுருந்துருக்கேன். நான் கடவுள் இல்லை, இந்த சேனலுக்கு பேர் கடவுள். நான் நிறைய நம்ம பேசுகிற விஷயம் கடவுள், பக்தி, இறை வழிபாடு, பேய், பிசாசு, சாமியாருங்க, பூஜை புனஸ்காரங்கள், இதெல்லாம் பற்றி தான் இருக்கும். அதனால் இந்த சேனலுக்கு நான் கொடுத்துருக்க பேர் கடவுள். புரிந்துதா? சரி, இந்த ஆன்மீகம் 5வது பாகத்தில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு வந்து சந்நியாசம். சந்நியாசின்றோம், செயின்ட்ன்றோம், துறவின்றோம், இதை பற்றி தான் நம்ம விவாதிக்க போகிறோம். இது மாதிரி நிறைய ருசிகரமான தலைப்புகளை நாம் விவாதிக்கப் போகிறோம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும். நீங்களும் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் இந்த மாதிரி ஒளி ஒளி காட்சிகளின் முக்கிய பயன்பாடு, முக்கிய முடிவு. எண்டுன்னு அப்ஜெக்டிவ்னு குறிக்கோள். ஓகே, குறிக்கோள் குறிக்கோள். எல்லாரும் இதை புரிஞ்சுட்டு பகுத்தறிவோடு செயல்படணும். மூளையை ஃபுல்லாக முழுதாக உபயோகிக்க வேண்டும். ஏமாத்துறவங்கள்ட்ட ஏமாறக்கூடாது. ஏன்னா இந்த கடவுள் பேரை சொல்லி, பேய் பேரை சொல்லி, சாமி பேரை சொல்லி, சன்னியாசின்னு சொல்லி, துறவின்னு சொல்லி நிறைய ஏமாற்று வேலை நடந்துகிட்டு இருக்குது. முதல்ல சந்நியாசம் அப்படின்னா என்ன? சந்நியாசம்ன்றது காவி ஓட கட்டிட்டு வீட்டை விட்டு இப்போ திடீர்னு பாதி ராத்திரத்தில் ஏஞ்சி போயிடுது. உங்களுக்கு கௌதம புத்தர் தெரியும். அவர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரின்ஸாக இருந்தவர், இளவரசராக இருந்தவர். அவர் நல்லா வசதியாக இருந்தவர். வசதி இல்லாதவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தார். அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார். என்னமோ அந்த காலத்தில் ஒரு போதி மரத்தடியில் உட்கார்ந்தாருன்னு வாங்க, அது பீகாரில் இருக்கு, புத்தயான்னு. அந்த மரத்தடியில் உட்கார்ந்தார். அவருக்கு ஞானம், தெளிவு. ஞானம்ன்றது தெளிவு, அதுதான் பகுத்தறிவுன்றது. நம்ம அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. அதுதான் வந்து சித்தார்த்தா. அவருடைய உண்மையான பேர் கௌதம புத்தரில். அந்த இதை வச்சு அவருக்கு அவர் நிறைய சொற்பொழிவுகள்லாம் கொடுத்தாரு. அவர் பேசுகிற பேசி எல்லாரும் நிறைய பேருக்கு பிடிச்சது. அவங்கள தான் நம்ம இப்போ புத்தர்கள், புத்திஸ்ட்டு அப்படின்ற. இந்த மாதிரி தெளிவு எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாருக்கும் போதி மரத்தடியில் உட்காந்தா வந்துடாது, சிலருக்கு தான் வரும். அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. நான் பெரிய ஆள், எனக்கு ரொம்ப தெரியும், நான் கடவுளுடைய சீடன், என்கிட்ட சொன்னிங்கன்னா நான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பேன் அப்படின்னாலாம் இவங்கள மாதிரி ஆளுங்க பேச மாட்டாங்க. சரி, சந்நியாசம்ன்றது எல்லாவற்றையும் துறந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று இருப்பது தான் சந்நியாசம். உலகத்தில் எல்லா பிரச்சனையும் எதில் வருதுன்னு பாருங்கள். பிரச்சனைகள் மட்டும் இல்லை, மன அழுத்தம், சண்டைங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை, அக்கம் பக்கத்து ஸ்டேட்ஸ் கூட சண்டை, அக்கம் பக்கத்து நாடுகளோட சண்டை, எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான காரணங்கள் 3. நான் இதை முன்னாலே சொல்லியிருக்கேன். மண், லேண்டு. இன்னொன்று பொன். பொண்ணுன்றது கோல்டு மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது, விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இன்னொன்று வந்து பெண், லேடிஸ்.
இந்த மூணால் தான் சண்டை வந்துருக்கு. இந்த மூணுக்கும் பேராசைப்படுறாங்க, அதனால் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க. யாருமே நிம்மதியாக இல்லை, எல்லோரும் கெட்டு கொட்டி சொல்கிறாங்க. இதனால தான் இப்போ என்ன நேச்சுரல் டிசாஸ்டர்னு வாங்க, அழிவு காரியங்கள் நிறைய நடக்கின்றன. இதற்கு முக்கியமான காரணம் மனிதர்களுடைய பேராசை. எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு அலையிறது. அவன் என்னை விட நல்லா இருக்கான், அவனுக்கு இருக்கிறத விட என்கிட்ட நிறைய இருக்கணும், அந்த மாதிரி பேராசை, பொறாமை, தேவையில்லாத போட்டி மனப்பான்மை, இதெல்லாம் வந்து நம்ம சாவு வரைக்கும் போது செத்த பிறகு கூட போதுன்னு. சரி, சன்னியாசன்றது நான் எல்லாத்தையும் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இந்து இதில் இந்துக்கள் இறந்து போன நெத்தியில் ஒரு காசு வைப்பாங்க, வச்சு ஒரு மாதிரி சாயந்தரம் அதை வச்சு ஒட்டி விடுவோம், ஒட்டுறதில்ல அப்படி நிற்கும். அதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ சம்பாதித்திருந்தாலும், பொண்ணு பொருள் எல்லாம் சம்பாதிச்சிருந்தாலும், உயிர் உடம்பிலிருந்து போய்விட்டால் இந்த பூத உடம்பு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு செல்லாது, எதுவும் நம்மளுக்கு சொந்தமில்லை. இதை உணர்த்தும் விதமாக தான் நெத்தியில் காசு வைக்கிறது. இது எவ்வளோ பேர் புரிஞ்சுன்னு பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு இதாக பழக்கமாகிடுச்சு. நெத்தியில் நெத்தி காசு வைக்கணும், இந்துக்கள் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு நெத்தி காசு வைக்கணும். அதுக்கு நான் சொன்ன காரணம் வந்து எவ்வளோ பெரிய ஆளுங்கோ ஒன்றத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இது எவ்வளோ பேர் புரிஞ்சிட்ருக்காங்க எனக்கு புரியல. அப்படி இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொள்ள அடிக்கிறாங்க. சீக்கிரம் சம்பாதிக்கிறவங்க கேட்டால் கொள்ள அடிக்கிறவங்க தான், கொள்ள அடிக்கிறவங்க, கொலகாரங்கள், பொய் சொல்வர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய சீக்கிரமாக பெரிய பணக்காரர்களாக ஆகிவிடும். அந்த காலத்தில் இந்த பணம் வச்சு ட்ரேடிங் கிடையாது. அந்த காலத்தில் பாட்டரிங் வாங்க, உங்ககிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட உனக்கு வேண்டியது இருக்குது, அதை மாற்றிக்கலாம், அப்படி தான் பண்ணாங்க. எப்போ அந்த பணம் என்ற ஒரு இதை அச்சடிக்க ஆரம்பித்தாங்களோ, காயினோ நோட்டோ, அப்போ தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு, மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதா தான் ஹார்ட் அட்டாக்கு, இருதய அடைப்பு, அப்புறம் ஸ்ட்ரோக்கு, பிரெயினை மூளை அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் வருது. அந்த காலத்தில் மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க, இதெல்லாம் பற்றி அவ்வளோ இல்லை. அந்த காலத்துலேயும் இருந்தாங்க ஆளுங்க கெட்டவங்க, இந்த அளவுக்கு இல்லை. இப்போ எல்லாம் கெட்டதுங்களாக தான் இருக்குது, சுற்றி இருக்கவங்க எல்லாம். நானும் கெட்டவங்க தான், நான் ஒன்றும் ஒரு பெரிய ரொம்ப நல்லவன் அப்படின்னு நான் சொல்லலை. மற்றவங்களோட இது பண்ணும்போது நான் என்ன கொஞ்சம் குறைச்சலாக இருக்கணும், அது எனக்கே தெரியாது. நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் அதை அனுமானிக்க முடியும். தெரிந்ததா? சரி, உண்மையான சன்னியாசிகள் இதுக்குள்ளே சொல்லுவாங்க. கல்யாணத்தில் நம்ம இந்துக்கள் கல்யாணத்தில் காசிக்கு போகிறேன், கல்யாணத்துக்கு முன்னால் காசிக்கு போகிறேன் அப்படின்னு மாப்பிள்ளை கிளம்பிடுவாராம். உடனே பொண்ணுடைய மணப்பெண்ணுடைய தம்பி வந்து, மாப்பிள்ளையே நீங்கள் காசிக்கு போகாதீங்க, எங்கள் அக்காவை கட்டிக்கோங்க, எங்கள் அக்காவை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் இன்பம் தேடுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே மாப்பிள்ளை வந்து, நான் காசிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து கொள்வாராம். இதெல்லாம் ஒரு பழக்கம் அந்த காலத்தில். அது ஏன் காசிக்கு போகணும் எனக்கு புரியல. சன்னியாசம் இது பண்ணுறது காசிக்கு தான் போனோமா? வீட்டிலே இருந்தது சன்னியாசம் வாங்கிக்கலாம், வீட்டில் இல்லை காட்டில் இருந்து கூட சன்னியாசம் வாங்கிக்கலாம். ரியல் சுவாமிகள், சன்னியாசிகள், சித்தர்கள்னு அவங்களாம் வந்து மற்றவர்கள் கண்களுக்கே தென்பட மாட்டார்கள். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது, பட் அவங்களுக்கு நிறைய சக்தி உண்டுன்னுவாங்க. தண்ணி மேலே நடப்பாங்க, உடம்பை வந்து இலகுவாக்கி ஒரு ஃபெதர் ஆட்டம், இறக்கை ஆட்டம், இறக்கைனா விங்ஸு, ஃபெதர்னா என்ன சொல்ல, இறகு மாதிரி பண்ணி உடம்பை இலகுவாயிடும், பறப்பாங்கன்னுவாங்க, தண்ணி மேலே நடப்பாங்கன்னுவாங்க. பட் இவங்கள சித்தர்களை யாரும் பார்த்ததில்லை. சித்த மருத்துவம் நம்ம இதில் இருக்குது,
அது ரொம்ப நல்லது. உடம்பை கெடுக்காது. இப்போ ஆங்கில மருத்துவங்க அப்புறம் உடம்பை கெடுக்கின்றன, எல்லாம் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு. சித்த மருத்துவம் அது மாதிரி கிடையாது. அது மாதிரி சித்தர்கள் வந்து ஊருக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, யார் கண்ணிலையும் தென்பட மாட்டாங்க. இப்போ இருக்க சாமி சன்னியாசிங்க என்ன பண்ணுறாங்க, விளம்பரம் தேடுகின்றார்கள், விளம்பரப்படுத்தி கொடுக்கிறார்கள், ஆசிரமம் வைக்கின்றார்கள். அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு சீடர்கள் இருக்காங்க, அவங்க கல்வி கொடுக்குறாங்க. நம்ம இந்திய பணத்தையும் ஃபாரின் பணத்தையும் மற்ற வேற்று தேசங்கள் பணத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்காக சாமியான்னு வேஷம் போட்டுகிட்டு இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. இந்த அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல, அவங்களோட முக்கிய திறமையே பேச்சு திறமை. இந்த சாமியாருங்களும் அதேமாதிரி தான், அவங்க பேச்சு திறமையால் குழப்ப ஓட்டின்னு இருக்க திருட்டு சாமியார்கள். நான் நல்ல சாமியாரை பற்றி சொல்லலை. திருவண்ணாமலையில் ரமணா மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவரை பற்றி தெரியும். அவெல்லாம் 13 வயசுலேயே துறவரம் போட்டுவார், சன்னியாசி ஆகிட்டார். எனக்கு ஒன்றும் வேணான்னு ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு எங்கேயோ காட்டுலேயும் குகையிலையும் தவம் இருந்தார். தவம்னாங்க இறைவனை பற்றி இது இல்லை, அவர் தனியாக இருந்தார். அம்மா வேணாம், அப்பா வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், துணி கூட வேண்டாம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் வேண்டாம் என்று இருந்தவர். அதெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அந்த காலத்தில், ஒன்றுமே வேண்டாம். பட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க ரமண மகரிஷி. அந்த மாதிரி ஆள் 13 வயசுலேயே எனக்கு ஒன்றும் வேணான்னு துறவரம் போன்றவர் இறக்கும் போதும் அவர்களிடம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க எவ்வளோ பேர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இப்போ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. திருட்டு வேஷம் போட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க விட்டா, எல்லோரும் என் காரில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நான் போயிருக்கேன் சில மடம், அதுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே போனால் நான் சும்மா தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பேன், இந்த மடத்தில் என்ன கூத்து அடிக்கிறாங்க. நான் எந்த மடம்னு பர்டிகுலராக சொல்லலை, அதை சொன்னால் பிடிக்காது நிறைய பேருக்கு. மடம் போயிருக்கேன், நிறைய மடங்கள் இருக்க மடாதிபதி அப்படின்னு சொல்லிப்பாங்க, வேஷம் போடுவாங்க. அந்த மடத்தில் நான் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பேன். அந்த இவங்க இருக்காங்கல்ல அந்த மடாதிபதிக்கு சீடர்கள் வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்களும் அவரிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கணும். அதுக்கு என்ன, அவர் காலில் விடுறதுன்னா ஆம்பளைங்கன்னா சட்டை போடக்கூடாது, அதே ஆம்பளைங்க சட்டை போடக்கூடாது. நிறைய கோயிலில் அந்த பழக்கம் இருக்குது. ஆம்பளைங்கன்னா மேலாடையை உடுத்தக்கூடாது, மேலாடைனா சட்டை நான் சொல்கிறது. கீழே இல்லைன்னா அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஏன் அது ஆம்பளைங்களுக்கு மட்டும், பொம்பளைங்களுக்கும் சொல்லுங்களேன், மேலே ஒன்றும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும், நான் கேவலமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது என்ன ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதியா, எனக்கு புரியல. அது எதுக்கு மேலாடையை கலட்ட வேண்டும். நிறைய கோயிலில் இந்த பழக்கம் இருக்குது. எந்த கோயில்னு சொல்ல, மேலே போனோன்னா சாமி பக்கத்தில் சட்டையை கட்டிட்டு தான் போகணும். அது எந்த சாமி சொன்னிச்சு, சட்டையை கட்டிட்டு போகணும், இல்லாட்டி என்னது ஆச்சாரமாக இருக்கணும், பஞ்சகச்சம் கட்டணும், அப்புறம் பொம்பளைங்க என்ன சொன்ன மடிசாரை கட்டணும், இதெல்லாம் யார் யார் சொன்னது, எந்த சாமி சொன்னது, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது எந்த சாமி சொல்லிச்சுன்னு. இவங்களே ஏதோ சொல்லிப்பாங்களோ அதை இதுவாங்களாம், ஆச்சாரம் வாங்கலாம், அனுஷ்டானம் வாங்கலாம், இதெல்லாம் இதெல்லாம் ஏமாத்துற வேலை. ஸோ நான் சொன்ன மாதிரி ரியல் சன்னியாசன்றது எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த உலகத்தில் பூலோகத்தில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இருக்கின்ற இந்த உடம்பு போதும், அவ்வளோதான். இந்த உடம்பை வச்சுட்டு நான் எங்கேயோ இருந்துக்கிறேன், என்னமோ பண்ணுறேன், என்னமோ பண்ணுறேன்னு இல்லை, கெட்டது பண்ண மாட்டாங்க. நான் பாட்டுக்கு தனியாக இருக்கேன்னா இந்த தனிமையில் இன்பம் இது பண்ணுறேன், என்னை தனியாக இருக்க விட்டுருங்க, என்னை யாரும் வந்து தொந்தரவு செய்யாதீர்கள். நான் எங்கேயோ காட்டுலேயும் குகையிலையும் எங்கேயோ உட்காந்துருந்தோம் மலை மேலேயும். இந்த சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் எங்கேயோ மலை மேலே இருக்காங்க, ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்காங்க. சித்தர்களை யாரும் பார்த்ததில்லை. சித்தர்களை பற்றி சொல்கிறதே கதைங்க தான், கட்டுக்கதைகள். என்னமோ சித்தர் இவங்க நேரில் பார்த்த மாதிரி கதை சொல்கிறது. சித்தர்கள் வந்து அந்த இதில் இருக்க மாட்டான், ஆண் நம்மளை மாதிரி ஒரு ஆளாக தான் கண்ணில் தென்பட்டுருப்பாங்க. சித்த மருத்துவர்களும் வந்திருக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்திருக்காங்க.
நான் சொன்னது கூட அவங்க பறப்பாங்க தண்ணி மேலே நடப்பாங்கன்றது நான் என்ன பார்த்துருக்கேன் நான் இந்த சித்தியார் நான் எந்த சித்தரையும் பார்த்ததில்லை. இதெல்லாம் படித்தது தான், இதுவும் கட்டுக்கதையாக இருக்கலாம். சித்தர்கள் படிப்பு சித்தர்களுக்கு என்னென்னா பொதுவாக நம்மளை விட மானுடர்களை விட சக்தி அதிகம் என்று சொல்லுவார்கள். அவ்வளோதான். அந்த சக்தி எப்படி வந்தது? அவங்க ரியலாக சன்னியாசியாக இருந்ததால் வந்தது. அது கடவுளுடைய கிருபைன்னு சொல்லுவேன், அனுகிரகம். எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்காது, சிலருக்கு தான் அந்த சக்தி வருது. நிறைய சமயங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் சிலர் சேலஞ்சர். இது ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் கோவூரா டாக்டர் கோவூர்னா, அவர் வந்து இந்த சாமியாரங்களை இதே பண்ணுவார், சேலஞ்சே பண்ணுவார். நீங்கள் பண்ணுறத நானும் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறது சித்து வேலை, ஏமாற்று வேலை, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ நானும் அதை பண்ணி காட்டுறேன். மேஜிக் ட்ரிக்ஸு, சும்மானா கண்கட்டு வித்தை, சும்மா வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறது, அப்படி கையை திறந்தால் பால் கொட்டுறது, குங்குமம் வர்றது, விபூதி வர்றது, இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை, கண்கட்டு வித்தை. அவர் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி இந்த சாமியாரங்க பண்ணுறதெல்லாம் அவரும் பண்ணி காட்டியிருக்காரு. அதனால் என்ன, அவர் சாமியாரா, அவர் பெரியாரா, அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறது ஏமாற்று வேலை, ஃப்ராடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணார் அவர். ஸோ முற்றம் திறந்தவர்கள் தான் சன்னியாசிகள், சுவாமிகள். காவி வெட்டி கட்டுறதுலையோ கோவணத்தை கட்டுறதுலையோ அவங்க சன்னியாசி. யாருமே சன்னியாசி ஆயிடும், மனப்பக்குவம், ஒன்றும் வேண்டாம் என்று இருப்பது தான் சந்நியாசம். இல்லாத வாழ்க்கையை விட்டு விட்டு போவது மட்டுமில்லை, இந்த உலக வாழ்க்கையை எனக்கு வேண்டாம், நான் தனிமையில் இருக்கிறேன் என்று செல்வது தான் சந்நியாசம். அவங்க தான் ரியல் சென்ஸ் செயின்ஸு. அவங்க சுவாமின்னு சொல்லிக்க மாட்டாங்க, நான் ஒரு சாமியார் அப்படின்னா சாமின்னு, பட் அவங்க தான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தகுதி உடையவர்கள். எப்பயுமே பெரியவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஹெட் வெயிட்டு, கர்வம், தலை கர்வம், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவங்க தான் சுவாமி, இது சன்னியாசி. சரி, இந்த மாதிரி நம்ம அடிக்கடி சந்தித்து ருசிகரமான தலைப்புகளில் விவாதிக்கலாம். இந்த தலைப்பில் விவாதத்தை இத்தோடு முடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஒளி ஒளி காட்சிகளை தவறாமல் பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.